வணக்கம். ஜாபிக்ஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் கூடிய பெல்லைக்கான ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. மெட்ராஸ் சைகோட் எக்ஸாம் டிஎன்பிசி போலீஸ் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜூன் 28 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிவில் சட்டம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். நாட்டில் இந்துக்கள் பெரும்பான்மையாகவும் கிறிஸ்துவர்கள், முஸ்லீம்கள், சீக்கிரியர்கள், பௌத்தர்கள், சமணர்கள், பார்சி இனத்தவர்கள் ஆகியோர் சிறுபான்மையாகவும் உள்ளனர். திருமணம், விவாகரத்து, சொத்து பகிர்வு உள்ளிட்டதுக்கான சட்டங்கள் இந்துக்களுக்கு தனியாகவும் கிறிஸ்துவர்கள், முஸ்லீம் ஆகியோருக்கான தனித்தனியாக வந்து பார்த்திங்கனாக்கா சட்டங்கள் வந்து ஏற்றிருக்காங்க. அவ்வாறு சட்டங்கள் தனித்தனியாக இருப்பது நிர்வாகத்தில் பெரும் இடையூறுகளை ஏற்படுத்ததாக மத்திய அரசு வந்து கூறியிருக்காங்க. அதாவது திருமணம், விவாகரத்து, சொத்து பகிர்வு பார்த்திங்கனாக்கா தனித்தனி பிரிவாக வந்து பிரிச்சிருக்கிறதுனால நிர்வாகத்தில் நிறைய இடையூறு ஏற்படுதான். அதனால் மத்திய அரசு என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, மக்களுடைய ஒற்றுமை உணர்வை ஊக்குவிக்கும் நோக்கில் நாட்டில் அனைத்து சமூக மக்களுக்கும் பொதுவான சட்டங்கள் வகுக்க அரசு முயற்சிக்க வேண்டும் என அரசியலமைப்பு சட்டத்தின் 44வது பிரிவு வலியுறுத்துகிறது. அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா, நாட்டில் புதிய சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கை வந்து பாஜக வந்து முன்னிறுத்துறது. இதுக்காக பாஜக என்ன பண்ணுறாங்கன்னா, கோவா, குஜராத், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களை பொது சிவில் சட்டம் அப்படின்னு கொண்டு வரலாம், எல்லாருமே சமமான சட்டத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொள்கிறாங்க. இருப்பினும் இந்த சிவில் சட்டம் வந்து சிறுபான்மையரின் உரிமையை வந்து பாதிக்கும் வகையில் இருக்கிறதுனால காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் வந்து அது வந்து வேண்டான்னு தடை பண்ணிட்டுருக்காங்க. ஆனாலும் பாஜக நிராகரித்து வருகிறது. அடுத்த ஆண்டு மக்களவைத் தேர்தல் நிலையில் பொது சிவில் சட்டத்தை விவகாரத்தை பாஜக முக்கிய ஆயுதமாக கையில் கொண்டு அரசியல் நோக்கங்கள் தெரிவிக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ பொது சிவில் சட்டம் அமல்படுத்துவது என பிரதமர் மோடி கூறியுள்ள முக்கியத்துவத்தை பெற்றுள்ளது. ஸோ எல்லாருமே சம உரிமை கொடுக்கலான்னு சொல்லிட்டு பொது சிவில் சட்டத்தை வந்து கொண்டு வர போகிறாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புன்னகை திட்டம். மாணவர்களின் பல் பாதுகாப்பு குறித்து புன்னகை திட்டம் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் விரிவுபடுத்த உள்ளது. புன்னகை திட்டம்னா இது குறித்து பள்ளி கல்வி இயக்குனர் கா அறிவளி அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிக்கும் அறிவித்த அறிக்கை என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழக சுகாதாரத்துறையும் பள்ளிக்கல்வித்துறையும் இணைந்து புன்னகை என்னும் பள்ளி சிறார்களின் பல் பாதுகாப்பு திட்டத்தை கடந்த மார்ச் மாதம் தொடங்கப்பட்டது. இந்த முதல் கட்டமாக சென்னையில் வந்து அரசு உதவி பெறும் பள்ளியில் தற்போது வந்து இந்த புன்னகை திட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதையடுத்து புன்னகை திட்டம் தமிழகம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் கவர்மெண்ட் மூலிமா நடக்கக்கூடிய உதவி பெறும் ஸ்கூல்லையும் வந்து விரிவுபடுத்தலாம். இந்த விவகாரமாக சுகாதாரத்துறை மாவட்ட ஆளுவர்கள் ஆளுநர் சம்மந்தப்பட்டு முதன்மை கல்வி அதிகாரிகள் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களை என்ன பண்ணாங்கன்னா கலந்தாசித்து புன்னகை திட்டத்தை வந்து சார்ந்த பணிகளை ஒருங்கிணைத்து மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்கிட்ட வந்து பார்த்தினாக்கா ஒரு வழிகாட்டு நெறிமுறை கூறிய முறையில் பின்பற்ற உறுதி செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார். அதாவது புன்னகை திட்டம் அப்படின்னா ஸ்கூல் பசங்கள், கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய பசங்கள் மற்றும் கவர்மெண்ட் ஸ்கூலில் உதவி பெறக்கூடிய ஸ்கூலில் வந்து பார்த்திங்கனாக்கா புன்னகை திட்டத்தை குழந்தைங்களோட பற்கில் வந்து சுத்திகரிக்கிறதுக்கான செக் பண்ணுறதுக்கான திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சமத்துவ வளர்ச்சி. நாட்டின் வளர்ச்சி என்பது அனைவரையும் அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கிய சம வளர்ச்சியே இருக்க வேண்டும் என்றும் இதை இலக்காக வைத்தே திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருவதாகவும் முதல்வர் மு க ஸ்டாலின் கூறி பன்னாட்டு குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களில் நாள் விழா சென்னையில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இந்த விழாவுக்கு தலைமையேற்று முதல்வர் ஸ்டாலின் வந்து பேசினார். சமத்துவ வளர்ச்சி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் வந்து பேசியிருக்காரு. நெக்ஸ்ட்டு கோவை கிங்ஸ் வெற்றி. December 28 TNPL 2023 தொடரில் ஒரு பகுதியாக சேலம் ஸ்பார்டன்ஸ், லைகா கோவை கிங்ஸ் அணிகள் இடையிலான 19வது ஆட்டத்தில் 79 ரன்கள் வித்தியாசத்தில் அதிரடி வெற்றி பெற்ற கோவை இரு அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் சேலத்தில் செவ்வாய்க்கிழமை இரவு வந்து நடைபெறுகிறது. தொடர்ந்து நம்ம ஜாபெக்ஸ் அகாடமி சேனலை பாருங்கள். பல்வேறு ஜிகே மற்றும் பொதுவுறை சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து நாங்கள் தொடர்ந்து போட்டுட்ருக்கோம். நீங்கள் இதை படித்தாவே கண்டிப்பாக வந்து பாஸ் ஆகுங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் எல்லாமே ஒரு பென் எடுத்து நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் நண்பர்களுக்கு ஜாபெக்ஸ் அகாடமி சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜாபெக்ஸ் அகாடமி சேனல்.